அன்பான வீடுகள் கோயில் அல்லவா அழகான வீடுகளால் தீபம் ஏற்றவா சொந்த பந்தம் ஆனந்தம் சொந்த பந்தம் ஆனந்தம் சொந்த பந்தம் ஆனந்தம் இந்த பிங்கிய வந்து படிக்க சொன்னேன் அவ ஹோம்வொர்க் செய்யறாளா என்னனே தெரியல இந்த பிங்கி ஹோம்வொர்க் செஞ்சாலோ என்னமோ தெரியல பிங்கி பிங்கி நீ ஹோம்வொர்க் பண்ணியா இல்லையா நான் இங்க சமையல் கட்டில பிஸியா இருக்கறேன் ஆமா ஹோம்வொர்க் செய்யறமா ஏ பிங்கி உங்க அம்மா ஹோம்வொர்க் பண்ணு பண்ணுன்றாங்கல நீ என்ன செல்போன்ல வெச்சிட்டு இருக்க விளையாடிட்டு இருக்க அவங்க எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாங்க அதை பத்தி நம்ம பாதர் பண்ண கூடாது நம்ம பாட்டுக்கு ஜாலியா விளையாடணும் நோனோ பிங்கி பிங்கி அம்மா திட்டுவாங்க வர மாதிரி இருக்கு நீ போய் உட்காந்து ஹோம்வொர்க் செய் சரி ஐயோ அப்பா ஹோம்வொர்க் அம்மா ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க எனக்கு கையெல்லாம் வலிக்குது ஐயோ ஏ கிட்டி ரோபோ ஹலோ கிட்டி உங்ககிட்ட தான் வந்து டிவைஸ் இருக்குல்ல அது வச்சு எனக்கு ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிடுப்பா ப்ளீஸ்ப்பா சரி சரி நீ அழுவாத உனக்கு வேண்டி நான் வந்து என்னோட டிவைஸ் மூலமா நான் உனக்கு ஹோம்வொர்க் பண்றேன் ஹலோ கிட்டி டிவைஸ் பிங்கிக்கு ஹோம்வொர்க் பண்ணிடு ஹலோ கிட்டி டிவைஸ் இதுதான் பிங்கி டிவைஸ் என்னோட டிவைஸ் இந்த பிங்க் கலர் பட்டன் அழுத்தினா ஹோம்வொர்க் நீ பண்ணிடுவ அப்படியா ஹையா ஜாலி ஜாலி நான் எல்லா ஹோம்வொர்க்கும் பண்ணி முடிச்சிட்டேன் தேங்க் யூ ஹலோ கிட்டி ரோபோ தேங்க்ஸ் சரி சரி வா நாம ரெண்டு பேரும் மறுபடியும் போய் செல்போன் விளையாடலாம் ஏய் பிங்கி இந்த அம்மா வர இரு சமையல் கட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதோ வர இரு ரூம்க்கு இல்லாட்டி நீ வந்து காமி ஹோம்வொர்க் பார்க்கலாம் நோட் எடுத்துட்டு வாடா பிங்கி அம்மா அம்மா இந்தாங்கம்மா நான் ஹோம்வொர்க் பண்ணிட்டேன் சரி சரி அங்கே டைனிங் டேபிளில் உட்காரு நான் வந்து பார்க்குறேன் ஆ பிங்கி எல்லா ஹோம்வொர்க்கும் நீ கரெக்டாக எழுதிட்டு இருக்கிற எப்படி நான் எழுதுறேன் நீ ஒன்றும் அந்த அளவுக்கு அறிவாளி இல்லைன்னு நினைக்கிறேன் எப்படி நீ இவ்வளோ கரெக்டாக எழுதுன பிங்கி ஒழுங்காக மறைக்காமல் உண்மையை சொல்லணும் அம்மா கிட்ட அம்மா இல்லைம்மா நான் தான்மா எழுதுனேன் பொய் சொல்லாத நீ இவ்வளோ அறிவாளின்னு எனக்கு இன்னும் தெரியாமல் போயிடுச்சு அம்மா பற்றி உனக்கு தெரியாதா அம்மா அம்மா சாரிம்மா நான் அன்னைக்கு ஒரு நாள் விளையாட போனேன்ல அப்போ எனக்கு வந்து ஹதோ கிட்டின்னு ஒரு ரோபோ கிடச்சாங்கம்மா அவங்க நான் ரொம்ப என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கம்மா அந்த ரோபோ தான் டிவைஸ் வச்சு எனக்கு இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதி கொடுத்தாங்கம்மா ஐயோ இது என்னடா அது புது கதையா இருக்கு நோ ரோபோன்ற அலோ கிட்டின்ற என்ன உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா இல்லம்மா நிஜமா தான் நீங்க வேணும்னா ஹாலுக்கு வாங்கல நான் என்னோட ரோபோட்டை காமிக்கிறேன் என்னது ரோபோட்டா நிஜமா இல்லையவா எங்க வா போய் பார்க்கலாம் ஹாலுக்கு எங்க உன்னோட ரோபோட்டை கொஞ்சம் காமி நானும் தான் பார்க்குறேன் என்னென்னமோ கதை விடுறியே என் காதில் ஏற்கனவே எங்கள் அம்மா காது குத்திட்டாங்க நீ இன்னும் மேற்கொண்டு பூ சுத்தாத காமி பார்ப்போம் சரிம்மா கிட்டி கிட்டி ஹலோ கிட்டி இங்கே வா எங்கள் அம்மா பார்க்கணுமா எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே சோபா மேலே ஏறி உட்காரு அம்மா நான் தான்மா அந்த ஹலோ கிட்டி ரோபோட் ஹலோ கிட்டி ரோபோ ஹலோ கிட்டி ரோபோவா நீ தானா நிஜமாலே மெஷின் மாதிரியே இருக்கிறியம்மா அப்போ என் பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மை தானா நீ தானா அந்த ஹலோ கிட்டி ரோபோ இது என்னோட கூத்தா இருக்கு பார்க்க ரொம்ப லட்சணமாக பொட்டப்புள்ள மாதிரியே இருக்கிறம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீ என்னோட பொண்ணுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீ இந்த மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா அவளாக சொந்தமாக படித்தாதானே அவளுக்கு வேலைக்கு போய் நாளைக்கு சம்பாதிக்க முடியும் நீயே எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டா எப்படி நீ மற்ற விஷயத்துலலாம் ஹெல்ப் பண்ணு ஆனால் ஹோம்ஒர்க் விஷயத்தில் மட்டும் ஹெல்ப் பண்ணாதம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தேன் அவள் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணா நீ வந்து அவளுக்கு விளையாடுற டாய் மாதிரி கிடச்சாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீயே எனக்கு இன்னொரு ஒரு பொண்ணு மாதிரி தான்மா சரி நீ கவலைப்படாத
சரி வாங்க உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அம்மா அம்மா நான் வந்து ரோபோட் மாதிரி எனக்கு சாப்பாடு எல்லாம் வேணாம்மா எனக்கு வந்து காலையில சாயந்தரமும் சார்ஜ் பண்ணா போதும்மா அந்த பேட்டரியிலே நான் சர்வே ஆயிக்கமா ஓஹோ அப்படியா இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சே சரிம்மா சரி நீ ப்ராமிஸ் பண்ண அவளுக்கு இனிமேல் ஹோம்ஒர்க் எல்லாம் செய்ய மாட்டேன் சரிம்மா இங்கே பாரு பிங்கி நான் இதுக்கு மேலே உனக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் செய்ய மாட்டேன் நீயே தான் படிக்கணும் சரியா சரிம்மா பட் அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா இந்த ரோபோட் நீயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நான் பயந்துட்டே இருந்தேன் நீ எங்கே வந்து ஒத்துக்க மாட்டேன்னு அதனால தான்மா உங்ககிட்ட ரெண்டு நாளாக சொல்லாமல் இருந்தேன் ஐ எம் ஸோ சாரிம்மா சரி சரி பரவாயில்ல விடு சரி வாங்கப்பா எல்லாரும் சாப்பிட ரோபோட் நீ சார்ஜ் ஏறிட்டு நீ வா அப்புறமேட்டு சும்மா கம்பெனினா கொடுப்பேன் ஆமா நான் பிங்கி எல்லாருமே பொட்டு வச்சிருக்கோம் ரோபோட் நீ மெஷின் தான் பட் ஆனாலும் நீ பொட்டு இல்லாம ஒரு மாதிரி இருக்க மா நான் உனக்கு ஒரு பொட்டு வச்சு விடுறேன் ரீமா எனக்கும் பொட்டு ரொம்ப பிடிக்கும் வச்சு விடுங்கம்மா ஜோலி அப்பா பொட்டு மூஞ்சிக்கு ரொம்ப பெருசாக இருக்குமா ஆனாலும் நீ லட்சணமாக இருக்கம்மா இப்போ நிஜமாலே நீ பொண்ணு மாதிரி இருக்கம்மா நீ ரோபோட் மாதிரி இல்லை நிஜமாலே பொண்ணு மாதிரி இருக்கம்மா ஆமாம்மா எனக்கும் ரொம்ப தேங்க்ஸ்மா ஹே ஜாலி இனிமேட்டு நான் இந்த வீட்டில் சுதந்திரமாக இருப்பேன்